சேலத்தில் பிரசித்தி பெற்ற ராஜகணபதி விநாயகர் திருக்கோவிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் படங்கிட கேட்கலாம். வணக்கம் வினோத், ராஜகணபதி திருக்கோவிலில் மக்களின் கூட்டம் எவ்வளவாக இருக்கிறது, விவரம் என்ன? சேலம் மாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்றைய தினம் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே இந்த விநாயகர் சாமியை கும்பிடுவதற்காக சேலம் மட்டுமல்லாமல் அருகே இருக்கக்கூடிய தருமபுரி, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அந்த பகுதிக்கு வரப்படுகின்றார்கள். இதனால் அந்த பகுதியில வந்து போக்குவரத்தும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரசித்தி பெற்ற இந்த ராஜகிரம் திருக்கோவில் வந்து காலை 7:30 விநாயகருக்கு தங்க கவசமானது அணிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்ட பின்பு விநாயகருக்கு தொடர்ந்து பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது. இதனை காண்பதற்காக அதிகாலை முதலே 1000 மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தற்போது சாமியை தரிசித்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வந்து விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அதுவும் வழிபாட்டிற்காக தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சேலம் மாநகர் முழுவதும் சிலை வைக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்து கீழமைக்கப்பட்ட பணியும் அதே போல் பாதுகாப்பு பணிகளும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.